அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி வசியம் ஏற்படுறதுக்கு ஒரு தமிழ் மந்திரம் நம்ம சொல்லித்தரோம். இந்த தமிழ் மந்திரம் பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் காலையில் எந்திரிச்ச உடனே கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் எந்திரிச்ச உடனே குளித்து ஒரு விளக்கு பற்ற வச்சு, இஷ்ட தெய்வம் ஏதோ ஒன்று வச்சு அதை வணங்கி, அதுக்கப்புறம் தினந்தோறும் இந்த மந்திரத்தை 16 முறை நீங்கள் சொல்லணும். 16 முறை சொன்னால் போதுமானது. இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். இந்த பாடலை நம்ம சொல்லிட்டு வர்றதுனால நமக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வசியத்தன்மை உருவாகும். பிரிந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்றாக சேருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும். தினந்தோறும் பார்த்திங்கன்னா சில பேர் எலியும் பூனையுமா இருப்பாங்க, கீரியும் பாம்புமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து நல்ல பலன்கள் உருவாகும். இரண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு வசியத்தன்மை உருவாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நீடிக்கும். அதனால் அற்புதமான இந்த மந்திரம், இது அனுபவபூர்வமானது, இது வந்து நல்ல வேலை செய்யக்கூடியது. அபிராமி பட்டர் அருளிய ஒரு அற்புதமான மந்திரம். இதை சொல்கிறேன், எல்லாரும் எழுதிக்கிங்க. இடங்கொண்டு விம்மி இணைகொண்டு இறுகி இலகி முத்து, வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டிறைவர் வலிய நெஞ்சை, நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின், படங்கொண்ட அல்குள் பனிமொழி வேத பரிபுரையே. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தினந்தோறும் 16 முறை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இது நம்ம பாரம்பரியத்தில் இறைவனை கண்ணார கண்டு இன்புற்றவர்களுடைய திருவாயால் பாடப்பெற்ற அற்புதமான கருத்துக்களை கொண்ட பாடல்கள் இது எல்லாமே. இன்னும் சொல்லப்போனால் இறைவனே வந்து அவங்களுக்கு வந்து அந்த அருளை கொடுத்து அவங்க வந்து பாட வச்சுருக்காங்க. அதனால் இது எல்லாமே நல்லா வேலை செய்யக்கூடியது. இதை எல்லோரும் செய்து பலன் பெறுங்க. மேலும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.